ஆய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டிவி ஃபார் யூ அண்ட் இது ரிவ்யூ ராஜா ரிவ்யூ ராஜாவில் வந்து நாங்கள் படத்துக்கு மட்டும் அதோட ரிவ்யூ பண்ண மாட்டோம் சீரியலுக்கும் ரிவ்யூ பண்ணுவோம் அந்த வரிசையில் நான் சீரியல் பார்த்து என்ன வேணுன்னு ஒரு நல்ல ஒய்ஃப் ஹஸ்பண்ட் டூ டைலாக் சொன்னால் எப்படி இருக்கும் அதுதான் அந்த டைலாகே ரைட்டெலாம் வச்சுட்டாங்க அந்த டைலாக் தான் என் கணவன் என் தோலன் அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் என் கணவன் என் தோழன் இதோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாலியாக சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பொண்ணுங்களில் எனக்கு சூர்யா மாதிரி தான் பையன் வேணும்னு கேட்பாங்க கடைசியில் பார்த்தா ஏராள இருக்க பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி தான் இதில் வர ஒரு இது எப்போ ஏன் சொல்கிறேன்னா என் கணவன் என் தோழன் அப்படின்ற ஒரு டைட்டிலுக்கே உங்களுக்கு தெரிஞ்சது அர்த்தம் என்னென்னு சொல்லிட்டு எப்பயுமே ஒரு ஆணோட வெற்றிக்கு ஒரு பெண் பின்னாடி இருப்பாங்க அதே மாதிரி ஒரு பெண்ணோட வெற்றிக்கு இதில் வந்து ஆண் அப்படி துணையாக இருக்காது அதனால தான் என் கணவன் என் தோழன் ஒரு கணவனாக மட்டும் இல்லாமல் தோழனாக இருப்பார் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருப்பார் தான் ஹீரோயின் அவங்களுக்கு வந்து எப்படின்னா கட்டாயம் பேரில் வந்து ஒரு ஆத்துவாக் ஃபேமிலியில் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க விருப்பம் எல்லாம் கல்யாணம் பண்ணாலும் இவங்களுக்கு ஆம்பிஷன் இருக்கும் நான் வந்து ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணி அவருக்கு வந்து நிறையா வந்து எப்படி சொல்கிறது ஏ மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி நடைசியில் வந்து ஐபிஎஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க ஐபிஎஸ்ஸாக இருந்து என்ன அவங்க லைஃப்பை லைட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஃபேமிலி என்ன லைட் பண்ணுறாங்க ரீசெண்டாக பர்த்டேலாம் கொண்டாடுறாங்க இந்த மாதிரி அவங்களோட ஃபேமிலியும் அப்படியே எடுத்துகிட்டு போய் அவங்களோட ஐபிஎஸ்ன்ற வாழ்க்கையும் எடுத்துகிட்டு போய் கலந்து அழகாக கொடுத்துருக்க சீரியல் தான் என் கணவன் என் தோழன் சீரியலோட முக்கியமான ஒரு நபர்னால் இதோடய ஹீரோ ராஷித் அவரோட ரியல் பேர் இதில் வந்து சுராஜ் அவரோட பேர் எப்படின்னா பொண்ணுங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு கணவர் இருந்தால் நான் எப்படி இருப்பேன் என்ன ஆயிரப்பன் தெரியுமான்னு பேசுகிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னோம் வைங்களா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் மாடல் ஆகணுங்க நான் மாடல் ஆனவோ டூ பீஸ்லாம் போடுவேன் பரவாயில்லையா நீ போட்டுக்கமா டூ பீஸ் தானே நான் வாங்கி தரேன் நீங்கள் கேட்கலாம் இதுக்கு கேவலமாக டோபிஸ்க்கு சீலுக்கு சம்மந்தமே இல்லை எடுத்தேன் எல்லா யங்கஸ்டருக்கும் புரியுமேன்றதான் எடுத்தேன் ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு கணவர் எப்படிலாம் புரிஞ்சிருக்கணும் இப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும்ன்றதாக கணவராக கணவராக கன்வே பண்ணியிருப்பார் அதை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்த வந்து இல்லை வர ஹீரோயின் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க ஹஸ்பண்ட்லாம் நினைப்பாங்க சார் இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு ஸோ அவங்க ரியல் பேர் நிறைய பேர் எங்கிட்டிருப்பீங்க அவங்க ரியல் பேர் என்ன தீபிகா சிங் அவங்களோட ரியல் பேர் அவங்களும் ஒரு ஒய்ஃப்னா இப்படி தான் இருக்கணும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் மேஜில் எப்படிலாம் லவ் பண்ணுவாங்க எப்படி ரொமான்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஐபிஎஸ் ஆனாலும் ஃபேமிலி எப்படி பார்த்துக்கிறாங்கிறத ரொம்ப அழகாக அவங்களோட ஆக்டிங் மூலமாக கன்வே பண்ணியிருப்பாங்க இது கன்வே பண்ணுற என்னதான் இருந்தாலும் அதை டேரக்ட்ரோட வயசு இருக்கு இல்லையா ஸோ இவங்க வந்து இதுதான் டேரக்டருக்கு முன்னாடி இதை வந்து நம்ம ரிலேட் பண்ணலாம் படத்துக்கூட என்ன படம் பார்த்தீங்கன்னா வந்து சூரிய வம்சம் ஒரே பாட்டில் பிறகு வருவாங்களோ அப்படிலாம் இல்லை அதில் எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து என்கேஜ் பண்ணுவாங்க மாதிரி என்கேஜ் பண்ணுவாங்க அடுத்து வந்து இங்கிலீஷ் காரனு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துப்போம் சத்யராஜ் சார் வந்து நமதா கமாண்ட் கமாண்ட் நீ ஓடு ஓடு ஓடுன்னு அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஓடுமா நீ ஓடு ஐபிஎஸ் அவரையா அவன் டம் என்கேஜ் பண்ணுவார் பண்ணுவார் சீரியலில் முக்கியமான ஒரு பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஎஸ் ஆகுவாங்க அதில் வந்து ட்ரைனிங்லாம் போவோம் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கிளாரிட்டியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டுனா அந்த ஒரு பாட்டாக இருக்கும் ஸோ எனக்கு மட்டும் இல்லை பார்த்து எல்லாருக்குமே அது பிடிக்கும் இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பெண்மை சார்ந்ததாக இருக்கும் ஒரு பெண்ணுக்கு உண்டான ஒரு கட்ஸ் ஆகட்டும் அவங்க வந்து பெண்ணுனா வந்து வீட்டில் மட்டும்தான் இருக்கணும் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைங்க மட்டும் தான் பார்க்கணும்லாம் இல்லாமல் பெண்ணோட ஆளுமை நிறையா இருக்கும் அது எது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சீரியல் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா கணவன் அப்படின்றது வந்து ரொம்ப பேக் போனாக இருக்கணும் ஒய்ஃபுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமும் அவங்க நினைச்ச ஃபீல்டை வந்து என்கரேஜ் பண்ணுன்றதை காமிச்சிருப்பாங்க இது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு ஒருத்தர் எழுதாருனா அது வந்து ரொம்ப நம்ம கஷ்டமாக இருக்கும் அந்த பெண்ணுக்கு தெரியாது ஆனால் அதை எழுதுறது ஒருத்தவங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வைசாலி அவங்க தான் எழுதுறாங்க ஸோ அவங்க எழுதுனாலோ என்னமோ இது பார்க்கும் போது எப்படி சொல்கிறது ஒரு ரிலேட்டாகவே இருக்கும் உண்மையாக தான் லைஃப்பில் நடந்த மாதிரியே அது இருக்கும் ஏன்னா வந்து ஒரு ஆர்த்தர் ஃபேமிலியில் இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு வெளியே வராங்க அப்புறம் ஐபிஎஸ் ஆகிறாங்க ஹஸ்பண்டோட வை ஹஸ்பண்டோட என்கரேஜோட ஆகிறாங்க அதுக்கப்புறம் ஐபிஎஸ் எப்படி ஆகிறாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு உமன் எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்றது நம்ம எழுத்து வடிவமா எழுதி அதை நம்ம வந்து படம் வடிவமாக அதை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம் அடுத்தால் பார்த்திங்கன்னா வந்து இதை டைரக்ட் பண்ணுறது வந்து ரோஹித் டைரக்ட் பண்ணார் முதல்ல அதுக்கப்புறம் ஒரு நாலு பேர் மாறினாங்க வந்தாங்க அந்த மாதிரி ஏன்னா ஒரு சீரியல்னால் வந்து ஒரு பெரிய சீரியல்னு வந்து நிறையா பேர் எடுத்துகிட்டே இருப்பாங்க ஸோ அவர் எழுது அவர் அவர் போனாலும் அவரோட கதை கருவை வச்சு அழுத்தி போகிறவங்களாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சீரியலோட பெரிய ஒரு முக்கியமான பலம் பார்த்தீங்கன்னா இவரோட சினிமோட்டோகிராஃபி தான் அவ்வளோ கிளியாரிட்டியாக இருக்கும் ஏன்னா நம்ம தமிழ் சீரியலே இப்போ பார்க்கும்போது செம்ம கிளியாரிட்டியாக இருக்குது இன்னொரு பாலிவுட் பாலிவுட்டில் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ அந்த வயசில் பார்க்கும்போது அதோட கிளியாரிட்டி செம்ம பக்காவாக இருக்கும் அடுத்த அந்த சீரியல் பார்த்திங்கன்னா ஸ்டார் ப்ளஸில் போய்ட்டு இருந்துச்சு இதுனா ஹிந்தியில் இருந்துச்சு அப்புறம் வந்து இப்போது ஸ்டார் விஜயில் நம்ம தமிழில் வந்து அவங்க ஒரே வீடு தானே அதனால் அங்கே முடிச்சிட்டாங்க அங்கே முடிச்சதுக்கப்புறம் இங்கே யூஸ் பண்ணுறாங்க நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம் அவங்க கொடுத்தது அளவோ என்னமோ டிஆர்பி செம்மையாக போய்ட்டு சூப்பராக போயிட்டு இருக்க சீரியல் இது யார் ஆடியன்ஸ் வந்து டார்கெட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இவங்க போட்டிருக்க ட்ரெஸ் சென்ஸ் ஆகட்டும் இருக்கிறதாகட்டும் அது இப்போது இந்த கல்யாணம் ஆக போகிற பெண்கள் கல்யாணம் ஆனால் போகிற பசங்கள் அவங்கெல்லாம் வந்து பார்க்கணும் என்ன சார் வைஃப்லாம் அந்த மாதிரி இருக்கும் பசங்க வந்து அதுவும் நம்ம ஹஸ்பண்ட் சொல்லிட்டு எல்லா யங்ஸ்டரும் பார்க்கக்கூடிய ஒரு சில்லான சீரியல் இருக்குது யங்ஸ்டர் மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் லவ் பண்ணுவாங்க சிலர் அவங்களுக்கான ஒரு சில்லான சீரியல் இருக்குது ஸோ நீங்களும் பார்க்கலாம் நான் பார்த்தேன் நீ லவ் பண்ணுற சீரியல் புதுவம் கிளம்புவோம் ஸோ சீரியல் நீங்கள் விஜய் விஜய்டியில் பார்த்துலாம் இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் லைக் பண்ணுவோம் கமெண்ட் இருக்கும் இந்த டப்ஸியெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் தமிழ் சீரியல் மட்டும் தான் நான் பார்ப்பேன் பண்ணால் அந்த தமிழ் சீரியலை நீங்கள் எழுதி போடுங்க நாங்கள் வந்து எடுத்து பண்ண ட்ரை பண்ணுவோம் இப்போ நான் கிளம்பிக்கிறேன் பாய்